1.5 ml மேலயே எடுத்திருக்கேன். ஆமா, பட் இப்போ வந்து எங்கிட்ட நிறைய கிட்டன்ஸ் இருக்கு. நான் ஒரு போட்டு 5 kittens. ஆமா, நான் குடி இப்போ வந்து நாங்க வந்து கொஞ்சம் இப்படி படக்க வச்சு இந்த வாய் வழியா ஜஸ்ட் இந்த மாதிரி குடுத்துல சொல்லியிருப்பேன். ஸோ ஷீ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஹெவி போன் ட்ரிபிள் கோட்டட் ஃபீமேல். இது பாத்தீங்கன்னா என்னோட தேர்ட் கேட் சொல்லலாம். ஆனா இவ கொஞ்சம் சேட்டையா இருக்கா. ஃபீமேல் தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பத்தி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் கிட்டன்ஸ்ல வந்து 3 vaccines பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் வந்து உங்களுக்கு இது இப்போ இவ என் கையில இருக்கிறது வந்து பியூட்டின்ட்டு ஒரு கேட்டு என்னோட அடல்ட். இவ தான் நான் ஃபர்ஸ்டா வாங்கின ஒரு அடல்ட் கேட்டு. இவ வந்து ஃபீமேல் ஃபான் கலரு ஃபான் லைட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் அப்படின்ட்டு சொல்ல. இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேக்குறாங்கன்னா, சிஸ்டர் இப்போ வந்து எங்க கேட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா ஹேர் ஃபால் ஆகுது. You guys are not subscribe and you're watching this video. Bell icon irukko adu ting 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 ha subscribe. நாங்க லெஜண்ட் வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். இன்னைக்கு வந்து நீங்க எங்க வந்திருக்கீங்க பாத்தீங்கன்னா, ரௌஃப் கேட்ரிக்கு தான் வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து பார்க்க போறது வந்து என்னோட அடல்ட்ஸ் கிட்டன்ஸ் ரெண்டுமே அப்டேட்டட் வீடியோ இது. இப்போ இவ என் கையில இருக்கிறது வந்து பியூட்டின்ட்டு ஒரு கேட்டு என்னோட அடல்ட் ஃபீமேல் இருந்து இவ ஒண்ணு. ஸோ இவ வந்து பிளாக் கலர் ட்ரிப்பிள் கோட்டடு ஹெவி போன் குவாலிட்டி. இவ வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இவ. ஸோ இவளோட மதரும் ஆல்ரெடி ப்ரெக்னென்ட் ஆகி அவளோட கிட்டன்ஸ் இருக்கு, லிட்டமெண்ட் இருக்கு அதோடது. ஸோ அது வந்து பிளாக்கு ஃபான் ஒயிட்டு கிரே அந்த கலர்ஸ்ல இருக்கு. இன்னும் வந்து இவளுது 1 month இருக்கு ப்ரோ, 1 month இருக்கு. அதுக்குள்ள வந்து கிட்டன்ஸ் வந்துச்சுன்னா நாங்கள் அப்டேட் கொடுப்போம். நாங்க லெஜண்ட் பால ஃபர்ஸ்ட் அப்டேட் எப்பவுமே வந்துடும் எங்களோடது. இப்போ நீங்க பியூட்டியை பார்த்தாச்சு. இப்போ இவ வந்து என்னோட வந்து ஃபர்ஸ்ட், இவ தான் நான் ஃபர்ஸ்டா வாங்கின ஒரு அடல்ட் கேட்டு. இவ வந்து ஃபீமேல் ஃபான் கலரு ஃபான் லைட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா இவ ஃபான் கலர். இவ இப்ப இவளும் வந்து ஹெவி போன்னு நல்லா ட்ரெடிஷ்னல் லாங் ஹேர். இவ லாங்கா இருக்கும் இவளோட ஹேர் நீங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி சில்கி அண்ட் ஸ்மூதா இருக்கும். இவ்வளோ நல்ல ட்ரெயின்டு கேட்ஸ் எல்லாமே. இது பாத்தீங்கன்னா என்னோட தேர்ட் கேட் சொல்லலாம். ஆனா இவ கொஞ்சம் சேட்டையா இருக்கா. ஃபீமேல் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா. இவ்வளவு ஃபேஸ் வந்து செமி டால் ஃபேஸ் அப்படின்வாங்க. இவ வந்து 1.5 வயசு. ஓடு ஓடு ஓடு. நிறைய அடல்ட்ஸ் இருக்கு ப்ரோ என்கிட்ட, நிறைய அடல்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட குடுக்கற குட்டிங்களும் எனக்கு வரும். ஸோ எப்பவுமே கிட்டன்ஸ் இருக்கும். ஆமா, ஸ்டாக் இல்லாம இருக்காது, எப்பவுமே கிட்டன்ஸ் இருக்கும். அப்ப வந்து நீங்க என்ன கிட்டன்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த வீடியோல பாப்பாங்க, இதுலயே பாதி புக்கிங் கிட்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கிட்டன்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்வாங்க. அவைலபிள் இருந்தா கொடுத்துருவோம், அப்படி இல்ல ப்ரீடா இருந்தா அந்த கலர் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியும் நாங்க வந்து எடுத்து கொடுத்துருவோம் நாங்க. இவளும் ஒரு ஃபீமேல் என்னோடது. இது எக்ஸ்ட்ரீம் பஞ்சுன்னுவாங்க. இது வந்து கிரே அண்ட் கிரே டாபி அந்த கலர்ல இருக்குது. இவ வந்து 1.5 வயசு இருக்கா. இவளும் இங்க வந்து ஃபியூ ஃபீமேல்ஸ் வச்சிருக்கேன் ப்ரோ. மத்தது ஃபீமேல் என்னோட ஃபார்ம் எங்க பாட்டி வீட்டுல நாங்க வச்சிருக்கோம். அது அங்கவும் நாங்க ப்ரீட் பண்ணி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். என்ன கிட்டன்ஸ் வந்து மேல் இருக்கு, நிறைய மேல்ஸ் இருக்கு. இங்க வந்து அந்த பிளாக் மேல் நீங்க நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க, அவன் மட்டும் தான் இங்க இருப்பான். மத்த மேல்ஸ் எல்லாம் எங்க பாட்டி வீட்டுல நாங்க வச்சிருக்கோம். இப்போ கிட்டன்ஸ் பாத்துக்கலாம் நாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா வந்து என்னோட கலெக்ஷன்ஸ், கிட்டன் கலெக்ஷன்ஸ் இருக்கு. இது கிரே வந்து ரொம்ப டிமாண்டு, அதே மாதிரி கேலிகோ இருக்கு, ஒயிட் இருக்கு, பிளாக் ஹை டிமாண்டு. அதுதான் நான் சொன்னேன், இப்போ லிட்டர்மெண்ட் ஆயிருக்கு, குட்டீஸ் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா பிளாக் வேணும்னாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். பிளாக்கு டாபி, அதுக்கப்புறமா கிரே இருக்கு, டாட் ஷெல்லு, கேலிகோஸ், இந்த கலர்ஸ் எல்லாம் இப்போ அவைலபிள் இருக்கு. இப்போ குட்டி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-55 days நீங்கள் குட்டி எடுக்கலாம். ஸோ ஆமாம், 55 days குட்டி எடுக்கலாம். அதே மாதிரி வந்து அவங்க மதர் ஃபீட் வந்து ஒரு 40 days முடிஞ்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க வந்து ஃபுட் அண்ட் மதர் மில்க் ரெண்டுமே காம்பைன் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து 55 days வந்து ஒரு ரைட் டைம் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா. ஸோ இவங்க வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க, எல்லாமே வந்து இவங்களுக்கு கரெக்டா ப்ராப்பரா கொடுத்துட்டோம் நாங்க. இல்ல, பர்ஷியன் கேட்டுக்கு பொறுத்து வந்து நீங்க ஃபேன் வச்சாலே போதும் ப்ரோ. ஆனா வந்து ரொம்ப வந்து ஹீட் ஹியூமிடிட்டி இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா போதும். ஆமா, ஹீட் அதிகமா வீட்டுல இருக்கக்கூடாது. இப்ப நம்மளுக்கே வெயில் ஆகுறது இல்ல. ஸோ அவங்களுக்கும் சேம் அந்த மாதிரிதான்.
வளர்க்கறதுக்கு ஸோ அதே வந்து ஹேபிட்ல தான் அவங்க இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து மதர் ஃபீல்டு பிரிஞ்சு வந்திருக்கிறதுனால நாங்கள் வந்து ஃப்ரீ ஃபீடிங் தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ஆமாம், அப்படியே பவுலில் வந்து நீங்கள் வாட்டர் அண்ட் ஃபுட் வச்சுட்டிங்கனாலே போதும், அவங்களுக்கு எப்போ சாப்பிட தோணுதோ அப்போ போயிட்டு அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டன்லேருந்து டிவார்மிங் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இவோ கிட்டன் வந்து குட்டியான்ட்டு தானே இருக்கும், ஸோ வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு டிவார்மிங் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங் வந்து எவ்ரி 15 days ஒன்ஸ் பர்த் ஆகுறதுலேருந்து ஸ்டார்டிங் 15 days ஒன்ஸ் வந்து நாங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு 3-4 டிவார்மிங்ஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா நாங்கள் கஸ்டமரை ஃபாலோ அப் பண்ண சொல்லுவோம். 15 days ஒன்ஸ் வந்து கிட்டனை கண்டிப்பாக டிவார்மிங் பண்ணணும். எதுனாலன்னு சொன்னீங்கன்னா வயிற்றுல பூச்சி வந்துடும். ஸோ அது வந்து பாரசைட் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற பாரசைட்ஸ். அது போகிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கேன் வார்ம் அப்படின்ட்டு ஒரு சிரப்பு. இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 130, சம்டைம்ஸ் ஷாப்ஸ்ல 120 கொடுப்பாங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சிரிஞ்ச் மாதிரி இந்த மாதிரி வரும். ஸோ இந்த சிரிஞ்சு பாத்தீங்கன்னா 2 ml அந்த மாதிரி ஒரு சிரிஞ்சு தான் இது. 15 days ஒன்ஸ் வந்து கம்பல்சரி டிவார்மிங் பண்ணணும் நீங்க. ஆமா, ஹெல்த்தியா இருக்கும், சாப்பிட்ற சாப்பாடு வந்து நல்லா வந்து அவங்களுக்குன்ட்டு அது நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் போய் சேரும். அப்படி இல்லைன்னா பாரசைட் சாப்பிட்டுடும். எடுத்துக்கலாம். கிரீம் கலர் லிக்விட் மாதிரி இருக்கும் இது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கலர் பாருங்க, ஃபான் கலர் ஒரு கிரீம் கலர்ல இருக்கு. ஆமா, 0.5 ml கொடுக்கணும். இப்போ நான் வந்து 1.5 ml மேலேயே எடுத்திருக்கேன். ஆமா, பட் இப்போ வந்து எங்கிட்ட நிறைய கிட்டன்ஸ் இருக்கு. நான் ஒரு 4-5 கிட்டன்ஸ் ஆமா நான் கொடுக்கணும் அப்படின்னா இதுல வந்து நான் 3 கிட்டன்ஸ் டிவார்மிங் பண்ணலாம். அப்படி நீங்க பண்ணணும்னா இந்த மாதிரி 0.5 ml ஒரு கிட்டனுக்கு. ஆமா, ஒரு கிட்டனுக்கு 0.5 ml அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க வாயில வந்து அடல்ட் வந்து வெயிட் பொறுத்து. இப்போ 1 kg இருந்துச்சுன்னா 1 ml, இப்போ 2 kg இருந்துச்சுன்னா 2 ml. அதே மாதிரி வந்து வெயிட் பொறுத்து தான் இந்த மாதிரி நீங்க டிவார்மிங் பண்ணணும். எப்பவுமே கிட்டன வந்து டிவார்மிங் பண்றீங்க அப்படின்னா இந்த நெக் சைடு இப்படி பிஞ்ச் பண்ணி எடுத்துட்டா இவங்க வந்து பால் மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் இப்படி படக்க வச்சு இந்த வாய் வழியா ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க குடிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். இதுக்கப்புறமா நீங்க ஃபுட் வைக்க கூடாது. ஒரு 6 hours ஃபுட் வைக்காம இருந்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த மெடிசின்ஸ் வந்து வர்க் ஆகும். 6 hours ஃபுட் வைக்க கூடாது, ஒரு 5-6 hours ஆவது கேப் கொடுக்கணும். தண்ணி வைக்கலாம், பட் வந்து ஃபுட் வைக்க கூடாது. எந்த மாதிரி ஃபுட்டும் வைக்க கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃபுட் டவுட்ஸ் இருக்கு. இப்போ வந்து கேட் வந்து எடுத்துட்டு போறீங்க, இப்போ மதம் ஃபீட் வந்து அது தேடிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய பேர் போயிட்டு வந்து கடலை போயிட்டு கேட்குறாங்க இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் மில்க் இருக்கா அப்படின்ட்டு. அது தவிர்த்து நீங்க வீட்லயே ஆர்டிஃபிஷியல் மில்க் செய்யலாம் இவங்களுக்கு. எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை எடுத்துட்டு ஒரு கொஞ்சோண்டு மில்க் மேடு, அது ரெண்டுமே வந்து நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா வாட்டர் போட்டுக்கணும். நல்லானா ரொம்பவும் போடக்கூடாது, அந்த குவான்டிட்டிக்கு ஒரு ஈக்குவலண்ட்டாக வாட்டர் போட்டு நல்லா பீட் பண்ணி நீங்கள் அந்த லிக்விடு கொடுத்தீங்கன்னா அது மதர் மில்க் மாதிரியே வந்துடும். ஸோ அவங்க விரும்பி சாப்பிட்டுப்பாங்க, அது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கர்ட் ரைஸ் கொடுக்கலாமான்ட்டு கேட்குறாங்க. கர்ட் ரைஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம், பட் ரொம்பவே கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட் சம்டைம்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி கர்ட் ரைஸ் கொடுக்கலாம், பட் கொஞ்சோண்டு நல்லா மேஷ் பண்ணி ரைஸை வந்து கொடுக்கலாம் நீங்கள் கர்ட் போட்டு. ஆமாம், ஃப்ரீ ஃபீடிங் மட்டும் தான் பண்ணணும் நீங்கள் கிட்டன்ஸை பொறுத்து. 3 months அப்புறமா நீங்கள் ஹேபிட் பண்ணலாம். ஆமாம். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சிஸ்டர் இப்போ வந்து எங்கள் கேட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது. சம்மர் சீசன்னாலே சம்டைம்ஸ் வந்து கேட்டுக்கு வந்து ஹேர் ஷெட்டிங்ஸ் ஆகும். அப்போ வந்து நீங்கள் வந்து அவங்களோட சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கும் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். ஆமாம்.
சப்ளிமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கறாங்க? சப்ளிமெண்ட்ஸ் இல்ல, காஸ்ட்லி எல்லாம் இல்ல ப்ரோ. உங்களுக்கு வந்து பட்ஜெட்டபிளும் இருக்கு, ஹை காஸ்டும் இருக்கு. உங்களுக்கு என்ன பட்ஜெட் இருக்கோ அதை பொறுத்து நீங்க வாங்கிக்கலாம். டானிக் மாதிரி தான் இப்போ எல்லாமே. நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறது வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து டானிக் மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கேன். சப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 250 rupees இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து 1800-2000 வரைக்கும் இருக்கு. நீங்க உங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட் வேணும், என்ன மாதிரியான குவாலிட்டியான வேணும்னா அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். இல்ல நாங்க வந்து பிராண்டடா கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்க அந்த மாதிரியும் கொடுக்கலாம். எல்லாம் வந்து பொறுத்து வந்து கீ, அதுல வந்து என்ன வந்து இருக்கு, என்ன மாதிரி கீ இன்கிரீடியன்ஸ் இருக்கு, அதை பொறுத்துதான் அவங்களுக்கு கொடுத்தா அதுவே நல்ல வேலைக்காகும். இப்ப பாத்தீங்கன்னா வேக்சினேஷன் பத்தி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் கிட்டன்ஸ்ல வந்து 3 வேக்சின்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டாக்டர் வந்து உங்களுக்கு வந்து என்ன மாதிரியே ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே பண்ணி ஒரு கார்டு போட்டு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் வேக்சினேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. அடல்ட்டை பொறுத்த வந்து 2 வேக்சினேஷன், ஆல்ரெடி வேக்சினேட்டட் இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வேக்சினேட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அதுவும் எடுத்துகிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வேக்சினேஷனுக்காக சொல்லிடுவாங்க உங்களுக்கு. இந்த வேக்சின் 3 வேக்சின் ஃபார் கிட்டன்ஸ், 2 வேக்சின்ஸ் வந்து அடல்ட்டுக்கு. ஆல்ரெடி வேக்சினேட்டட் இருந்தா மட்டும்தான் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. 3 மந்த்ஸ்ல இருந்தா 3rd மந்த்ல இருந்தா இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா, வேக்சின் அப்போ வரைக்கும் பண்ண இது இருக்காது. ஏன்னா அவங்க வந்து மதம் மில்க்ல இருந்து வந்திருப்பாங்க, அப்போதான் இம்யூனிட்டி நல்லா கெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 3 மந்த்ஸ் இஸ் த ரைட் டைம். 3 மந்த் ஆமா, அவங்களே டாக்டர்ஸையும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. எவ்ரி மந்த் ஒன்ஸ் வேக்சின் அப்படின்ட்டு போயிடும். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க இந்தியன் கேட்டுக்கும் பர்ஷியன் கேட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இவங்களோட ஃபேஸ் தான் அந்த கியூட்னஸ் இருக்குல்ல, அதுதான் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும். இவங்களுக்கு வந்து ஒரு 3-4 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேஸ் இருக்கு. இப்போ டாலு, செமி டாலு, பஞ்சு, எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் இந்தியன் கேட்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால வந்து நிறைய பேர் இவங்களை லைக் பண்ணி வாங்குவாங்க. அதே மாதிரி இவங்களோட ஃபர் இந்த பால் மாதிரியே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து கியூட்டாக இருப்பாங்க. ஒரு சின்ன இப்போ டாக் பார்த்தீங்கன்னா அந்த பொமேரியன் டாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கியூட்டான ஒரு இது இருப்பாங்க. அதனாலதான் லைக் பண்ணுவாங்க. மத்தபடி எல்லாம் கேட்ட சேம் தான். கலெக்ஷனை காமிக்கிற நீங்க பாருங்க. இது வந்து மேல் ஒயிட் ட்ரிபிள் கோட்டடு காப்பர் ஐஸ் தான் இது. இது வந்து ஒயிட் ஃபீமேல். குவாலிட்டி பார்க்கலாம், புஷ்கோட் குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து பஞ்ச் மேல், இது ஃபீமேல் டால் ஃபேஸ் இது. ஸோ இதோட இதோட ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இது பஞ்சு, இது டால். இது எக்ஸ்ட்ரீம் பஞ்சுன்னு வாங்க, இது டால். இது மேலே, இது ஃபீமேலு. குவாலிட்டி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கேலிகோ. கேலிகோ சொன்னால் ஃபீமேல்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ இது ரெண்டுமே கேலிகோஸ். இது இது ஒயிட்டு ஜிஞ்சர் ஒயிட் பிளாக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபான் அண்ட் ஒயிட் பை கலர்ன்னு வாங்க. ரெண்டுமே டால் ஃபேஸு, ரெண்டுமே மேலு. குவாலிட்டி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டன்ஸ் வேணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஃபேஸ் வெரைட்டிஸும் நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டி வேணாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9677948616. சம்டைம்ஸ் வந்து நான் வந்து நாட் ரீச்சபிளாக இருக்கும் கால் பண்ணும்போது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்லேயும் கால் பண்ணி மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கும் நான் கரெக்டாக அதை ரிப்ளை கொடுத்துருவேன். சில டைம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து அப்ராடில் இருப்பாங்க, அப்போ வந்து அவங்க ஃபேமிலிக்கோ இல்லை யாருக்கும் கிஃப்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சினாரியோல இருப்பாங்க. அப்போவும் நாங்கள் வந்து வீடியோ கால் பண்ணி காமிச்சிருவோம். எந்த கிட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கிட்டன் வந்து நாங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து சில பேர் இங்கே வந்து ஊர்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. ஸோ அப்போவும் நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டன்ஸ் வேணால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். ப்ரைஸ் வந்து ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரேட்டு வரும். நம்பர் வந்து 9677948616. நீங்க வாட்ஸ்அப்பும் காலிங்கும் சேம் நம்பர் தான், எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்க.